கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹவு மெனி பர்சன்ஸ் ஹவ் பீன் கன்ஃபர்ட் வித் பாரத ரத்னா அவார்ட் சோ ஃபார் இன் இந்தியா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் எத்தனை பேருக்கு அந்த பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 53 டோட்டலாக இந்த வருஷம் 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 2024 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கர்பூரி தாக்கூர் ஒருத்தர், அடுத்தது லால் கிருஷ்ண அத்வானி, அடுத்தது சரண் சிங், அடுத்தது பி வி நரசிம்மராவ், கடைசியாக பார்த்தோம்னா எம் எஸ் சுவாமிநாதன். இவங்க 5 பேருக்கும் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இதில் பெக்யூலியரான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்கார், மீதி 4 பேரும் போஸ்துமஸ் அவார்டிஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது உயிர் இழந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 1999 இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 1999 தான் அதிகப்படியாக 4 பேருக்கு பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த வருஷம் 5 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த 5 பேரில் 4 பேர் அப்படிங்கிறவங்க போஸ்துமஸ் அவார்டிஸ், ஒருத்தர் லால் கிருஷ்ண அத்வானி இன்னும் இருக்கார், ஓகேவா. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்குது. இதில் இன்னொரு பெக்குலியரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம் எஸ் சுவாமிநாதனுக்கு இந்த பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் என்ன ஒரு சிறப்புக்குரிய நபர் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட அந்த ஒரு பெக்குலியர் திங் இஸ் பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, கடைசியாக பாரத ரத்னா, இந்த 4 அவார்ட்ஸையும் அவர் ஒருத்தரே வாங்கியிருக்கார், சரிங்களா. ஸோ அது ஒரு பெக்கேலியரான திங்காக இருக்குது. ஸோ டோட்டலாக இந்தியாவில் பார்க்குறப்போ 53 அவார்டிஸ், இதில் 58th அவார்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா லால் கிருஷ்ண அத்வானியாக இருக்கார், சரிங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். செகண்ட் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டிஸ் ஹவ் ஒன் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அண்ட் பாரத ரத்னா அவார்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எம் எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர் நமக்கு, சரிங்களா. ஸோ தேர்ட் க்வெஸ்சன், The maiden military exercise between India and which country is named as Sadar Tonsik அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ் தான் மெய்டன் எக்ஸசைஸ், ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் ஃபயரிங் ரேஞ்சஸ், அதாவது ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பேஸில் தான் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் தான் நடக்குது. அண்ட் தென் அதோட நேம் என்ன அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், சதா டான்சிக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன், த லான்ச் வெஹிக்கிள் ஆஃப் இன்சாட் 3DS சேட்டலைட்டிஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இன்சாட் 3DS அப்படிங்கிறது ஒரு வெதர் மானிட்டரிங் சேட்டலைட்டாக இருக்க போது, சரிங்களா. ஸோ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அனுப்ப போகிறாங்க. February 17 இதோட லான்ச் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச் வெஹிக்கில் தான் கேட்டிருக்காங்க. லான்ச் வெஹிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா GSLV F-14 அப்படிங்கிறது தான் லான்ச் வெஹிக்கலாக இருக்க போகுது, சரிங்களா. ஸோ அடுத்தது வேர்ல்ட் பல்சஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் பல்சஸ் டே இயர்லி எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா February 10 தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 க்வெஸ்சனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.